ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னையிலேருந்து நம்ம ஒரு செக்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற ஒரு செக்மெண்ட். இதில் சின்ன சின்ன ஒன் வேர்ட்ஸ் மட்டும், ஒரு 5 ஒன் வேர்ட்ஸ்லேருந்து 10 ஒன் வேர்ட்ஸ் வரைக்கும் உங்களுக்காக நான் கொடுப்பேன். ஸோ மறக்காமல் இந்த செக்மெண்ட்டை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய யூடியூப் சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவிலே மிக பெரிய, அதாவது மிக நீளமான நதி என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கங்கை நதி தான் இந்தியாவிலே ரொம்ப ரொம்ப நீளமான ஒரு நதி. அது மட்டும் இல்லை, இந்த கங்கை நதிக்கு இன்னொரு ஒரு ஸ்பெஷல் இருக்குது. அது என்னன்னு பார்த்திங்கன்னா, எல்லா நதிகளை விடவும் இந்த கங்கை நதி அதிகமான துணையாறுகளை கொண்ட ஒரு நதியாக விளங்குது. அதுதான் இந்த கங்கை நதியுடைய ஸ்பெஷாலிட்டியே. ஸோ அடுத்த க்வெஸ்சனுக்கு நம்ம போகலாம். இந்தியாவில் 4x4 மாவட்டங்கள் கொண்ட மாநிலம் எது உங்களுக்கு தெரியுமா? கரெக்ட், நீங்கள் கெஸ் பண்ணது கரெக்ட் தான். சிக்கிம் அப்படின்ற ஒரு மாநிலத்தில் தான் வெறும் 4x4 மாவட்டங்கள் இருக்குது. ரொம்ப பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் தானே? ஸோ நானும் பார்க்கும்போது இது ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்தது. 4x4 மாவட்டங்கள் கொண்ட ஒரு மாநிலம், அதுவும் நம்ம இந்தியாவில் சிக்கிம் அப்படின்ற ஒரு மாநிலம், குட்டி மாநிலம். ஓகேவா? சரி, அடுத்த க்வெஸ்சன். தேவதையின் பழம் என்று அழைக்கப்படும் பழம் எது? தேவதை பழம். யா, நீங்கள் பிக்சர் வச்சே கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கேன். கரெக்ட், என்ன பழம்னா பப்பாளி பழம். பப்பாளி பழம் தான் தேவதையின் பழம் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. அடுத்தது நெக்ஸ்ட் க்வெஸ்சன். வாசனை பொருளின் ராணி யார்? நிறைய விதமான வாசனை பொருட்கள் இருக்குது. இதுவும் நீங்கள் பிக்சர் வச்சு கண்டுபிடிச்சிருப்பீங்க, இல்லாட்டி உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். எக்ஸாக்ட்லி, ஏலக்காய் தான் வாசனை பொருள். எந்த ஒரு ஸ்வீட்ஸ் ஆகட்டும் ஏலக்காய் பொடி கொஞ்சோண்டு போட்டால் போதும், அது பயங்கரமான ஸ்மெல்லாக இருக்கும். ஸோ ஸ்மெல்லுக்கே ஒரு குயின் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது நம்ம ஏலக்காய் தான். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போகலாம். வாசனை பொருளுடைய ராஜா யார்? எதுவும் நீங்கள் பிக்சர் பார்த்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. வாசனை பொருளுடைய ராஜா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிளகு தான் வாசனை பொருளுடைய ராஜா. கரெக்ட். ஸோ வாசனை பொருளுடைய ராணி யாருன்னு கேட்டாங்கன்னா ஏலக்காய், வாசனை பொருளுடைய ராஜா யாருன்னு கேட்டாங்கன்னா மிளகு. அடுத்த க்வெஸ்சன் போகலாம். திராட்சையில் உள்ள சர்க்கரை எது? இது நீங்கள் கண்டுபிடிக்க சான்ஸ் இல்லை. என்னென்னா சார், திராட்சை பழத்தை தான் அந்த பிக்சரில் கொடுத்துருக்குறேன். ஸோ கெஸ் பண்ணுங்கள் பார்ப்போம். திராட்சையில் உள்ள சர்க்கரை எது? எக்ஸாக்ட்லி, டெக்ஸ்ட்ரோஸ். டெக்ஸ்ட்ரோஸ் அப்படின்றதான் திராட்சையில் இருக்கக்கூடிய சர்க்கரையோட நேம். நம்ம திராட்சை பழம் சாப்பிடும்போது ஒரு ஸ்வீட்னஸ் அதில் தெரியும். ஸோ அந்த ஸ்வீட்னஸ்க்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்ரோஸ் அப்படின்ற ஒரு சர்க்கரை தான். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போகலாம். சோயா பீன்ஸ் எந்த நாட்டில் தோன்றியது? பிக்சர் வச்சு கண்டுபிடிக்க முடியுமான்னு பாருங்கள். சோயா பீன்ஸ் எந்த நாட்டில் தோன்றியது? கரெக்ட், சோயா பீன்ஸ் வந்து தோன்றிய நாடு என்னதுன்னா சீனா. ஸோ சீனா தான் நம்ம சோயா பீன்ஸ் வந்து தோன்றிய நாடு. ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு, இவ்வளோதான் க்வெஸ்சன்ஸ். ஸோ தொடர்ந்து உங்களுக்கு தெரியுமா செக்மெண்ட்டை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.